ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் 1 எபிசோட் 4 தான். அப்படி நீங்க மற்ற எபிசோட்ல பாக்கலன்னு சொன்னீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அதே டைம்ல நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதே மாதிரி உங்களுக்கு அனிமே கண்டென்ட் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம நினோமியை விதை காட்டுறாங்க. அவனும் அவனோட சாப்பாடெல்லாம் எத்தனை நடந்து போயின்னு அப்போதான் அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம ரின்னு வந்து அதிகமாக சாப்பிட்றா, இவ சாப்பிட்றத பார்த்தா நான் சம்பாதிக்கிறதோட இவ தான் அதிகமாக சாப்பிட்றா. இப்படி இவனும் அதை பற்றிலாம் யோசிச்சுன்னு நடந்து போகும்போது அப்போதான் பின்னாடி ஒரு மூணு பேர் வராங்க. அதில் ஒரு பொண்ணும் இருக்கு. இந்த மூணு பேரை பார்த்து நம்ம நினோமியாவும் அங்கே தேச்சுன்னு ஓடுறான். இவங்களும் வளைச்சி பிடிச்சிடறாங்க. இப்போ தான் இந்த பொண்ணே சொல்லுது, ஏ நினோமியா, என்ன உன்னை அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன் நினைக்கிறியா? ஏன்னா நீ வந்து 5 மில்லியன் லோன் வாங்கியிருக்க, எப்போ அந்த லோனை தருவேன்? நீ வந்து இந்த ஒரு மாசத்துல தர இல்லைன்னா அவ்வளவுதான் இப்படின்னு அவனோட அங்கே போய் அந்த ரீல்ஸை வச்சு குத்தி விட்டுறா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு நினோமியா இவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி நம்ம இப்போ நிறைய சம்பாதிச்சாகணும், நம்ம வந்து 3rd floor இருக்கும், அப்படின்னா நம்ம ஹண்டிங் பண்ண நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் கேட்டிருக்கு நம்ம நினோமியா, ஆனால் ஹண்டிங் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு வந்து 5 மில்லியன் அவ்வளோ எனக்கு தேவை, அதை என்னால் முடிக்க முடியாது ஹண்டிங் பண்ணலாம். அந்த பொண்ணு சொல்கிறான், இந்த மாதிரி நினோமியா என் கூடவா நம்ம ஹண்டிங் பண்ணலாம் இப்படின்னு அவ்வளோ தூக்கின்னு போகிறா. இதை பார்த்து நம்ம நினோமியாவும், ஏய் என் கையில் அந்த ஃபோட்டோ இருக்கு, என்னதே ஃபோட்டோவா, நான் எதுக்கு உன் கூட வேலை செய்கிறேன்னா என்னோட நேர்மை கண்ணியம் ஹீரோ இந்த பேர்லாம் இருக்கணும், அதுக்காக தான் உன் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன், அதனால நான் ஹண்டிங் பண்ணுறதுக்கெலாம் அதுக்காகலாம் பயிட மாட்டேன் இப்படின்னு அவளும் அவனை தூக்கின்னு போயிடுறான். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அங்க இருக்க மாஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நம்ம நினோமியாவும் அங்க இருக்க வேற உல்ஃப் மாஸ்டர் கையில சண்டை போடுறான். அப்பதான் அவனும் மாட்டிக்கிறான். இதை பார்த்து நம்ம வாணிபியாவும் அங்க வந்து காப்பாத்தி விடுறான். இதனால அவன் மேல ஃபுல்லாவே ரத்த கரையாயிது. இப்பதான் அந்த பொண்ணே சொல்லுது, இந்த மாதிரி இதுக்கு நிறையவே காசு கிடைக்கும், இதை கேட்டு நம்ம நினோமியாவும் எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறான். இந்த மாஸ்டரோட பகுதி அதுவும் இல்லாமல் இதோட ஹார்ன்லாம் சேர்த்து பார்த்தா 1500 yen கிடைக்கும், எனது அவ்வளோதானா? ஆனால் எனக்கு 5 மில்லியன் தேவைப்படுது, இப்படியே போனால் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது. இப்படி இவனை பார்த்துன்னு இருக்கும் போது இப்போதான் நம்ம வாணிபியாவோட வாலியை பார்க்குறான். ஏ வாணிபியா, உன்னோட வாழை எப்படி வாழ்ந்தது? அது 3 நாள்லேயே வாழ்ந்துச்சுப்பா, அது எப்படின்னு தெரியல, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும். இதை கேட்டு நம்ம இன்னுமே ஒரு பயங்கரமான ஐடியா வருது. இதனாலேயே அவனும் நெக்ஸ்ட் சீனில் கேமராமேன் மாதிரி ஷூட் பண்ணிருக்கான். அங்கே பார்த்தா ஒரு ஃபார்மே இருக்கு. இந்த ஃபார்மை பார்த்து அவனும் சொல்கிறான், இதுதான் ஃப்ரெண்ட்லி மாஸ்டர் ஃபார்ம், இங்கே இருக்க மாஸ்டர்ல சில பகுதி அண்ட் ஹார்ன்ஸ் இதை வித்தாலே எங்களுக்கு சம காசு கிடைக்கும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் ஆகிடும், அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்க, இவ் தான் நம்ம வாணிபியா, இவர் வந்து அந்த மாஸ்டரை எப்பயுமே தடவி தடவி விடுவார், இதனால எனக்கு நிறையவே ஸ்ட்ரெஸ்ஸும் போகுது, இதனால அந்த மாஸ்டரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணு, இதையே நம்ம நினோமியாக ரெக்கார்ட் பண்ணே சொல்கிறேன், இனிமேல் நம்ம பணக்கார ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது, இதுதான் அந்த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணும், இது வந்து சரியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம பணக்காராக இல்லாம், ஆனால் இது கம்பெனியோட ரூல்ஸுக்கு அனோயிங்காக இருக்குது இப்படின்னு அவளும் சொல்லான்னு வருவா. அதுக்குள்ளே அங்கே ஒரு நிலநடுக்கமே வருது. இதனாலே அந்த பொண்ணு கீழே விழான்னு போவான். நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி விட்டுறான். நெக்ஸ்ட் சீனில் அதை லீடரை தான் காட்டுறாங்க. அதுவும் இந்த மாதிரி சொல்லிருக்கு, நம்மளுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாங்க, ஆனால் நான் இதுக்கு யாரை சூஸ் பண்ணுறது எனக்கு சரியா தெரியல. அதான் இந்த பொண்ணு இருக்காளே, இவ இருக்கும் போது நம்மளுக்கு என்ன டென்ஷன், இவளையே போட்டு விட்ட வேண்டியதான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம நினைமையாக காட்டுறாங்க. ஆவணும் அங்கே இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் பயங்கரமாக அடித்து போட்டுன்னு இருக்கான். இவனும் அங்கே கத்தி கத்தி அடிச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறான், ஏய் கஷ்டப்பட்டு நான் அடிச்சுன்னு இருக்கேன், நீ நான் சத்தம் போட்டுன்னு இருக்க, எதுவும் நீ அடிக்கிற மாதிரி இல்லப்பா இல்லப்பா, உன் மேலே இருக்குண்ணா ரொம்பவே போர் அடிக்குது, சரி அதனால தான் ஆக்ஷன்லாம் குத்துன்னு இருக்கேன். ஏய் நீ ஒரு பெரிய குழந்தை தான்ப்பா, போப்பா. சரி இந்த மாஸ்டரெல்லாம் அழிச்சாச்சே, நம்ம வந்து இப்போ போகலாம், உங்கள ஏதாச்சும் எக்ஸிட் ஐட்டம் இருக்கா? ஆ என் கையில் ஒரு ஐட்டம் இருக்குது, ஆனால் இது ஏதாச்சும் எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் தான் இதை ட்ரை பண்ணும், அதுவும் இல்லாமல் இது ஒரு ரேரான ஐட்டம். இப்படி இவங்களும் சொல்லும் போது அங்கே ஒரு நிலநடுக்கமே வந்து இவங்களும் பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய மாஸ்டர். இப்போ தான் நம்ம நிலம் யாவும் சொல்கிறேன், உன்னோட ஆக்ஷனுக்கு தயாராகு. இப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அந்த மாஸ்டரும் அந்த பொண்ணை தூக்கி போட்டுது. இதை பார்த்தா நம்ம நினைமையாகவும், ஏய் உனக்கு என்ன ஆச்சு, ஏய் நீ அங்கே இரு நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு அவளும் ஒரு பேரியர் உருவாக்குறா. இதுதான் டைம்னு அந்த மாஸ்டரும் அட்டாக் பண்ணுது, இதனால அவளும் தப்பிச்சிடுறா. அவளும் அந்த மாஸ்டர் மேலே நிறையவே அட்டாக் பண்ணுறா. அவளும் அந்த மாஸ்டரை வெட்டியே போட்டுடுறா. இருந்தாலும் அந்த மாஸ்டர் சீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆகுது. இதை பார்த்தா இந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆச்சரியம், இன்னும் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் ஆகுது, இதனாலே அவ்வளோ ஓனர் இருக்கா? அப்போ தான் நம்ம நினைமையாகவும் சொல்கிறான், ஏய் இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து ஓடி ஆகணும் எப்படின்னு அவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வந்து உட்காராங்க. இப்போதான் அந்த பொண்ணே சொல்கிறான், இந்த மாதிரி நான் நினச்சி பார்க்கல, இந்த மாஸ்டர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, அதுவும் இல்லாமல் அது என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல அட்டாக் பண்ணிச்சு, இதனால என்னோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்டு நம்ம நினைமையாகவும், அப்போனா நம்ம வந்து இங்கிலிருந்து தப்பிச்சு போகிறதோட வேறு வழி என்ன, அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணு. ஏய் அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா அந்த கிறிஸ்டல் ஒரே ஒருத்தரை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீ இங்கேருந்து போயாகணும் இப்படின்னு அவளும் அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறா. இதை பார்த்த நினோமியாவும், ஏய் இரு வேணாம் இப்படின்னு அவனும் அந்த கிறிஸ்டலை பிடுங்கிடறான். இவனும் அந்த கிறிஸ்டலை பிடுங்கி அந்த மாஸ்டர் கிட்ட தூக்கி போட்டுறான். இதனால அந்த மாஸ்டரும் டெலிபோர்ட் ஆகி வேற இடத்துக்கு போயிது. வெளியிலே அந்த லிட்டரும் அந்த பர்சன் கையில் பேசினு இருக்கா. அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளோட கம்பெனி நிறையவே சம்பாதிக்கணும், அதுக்காக நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, D-90 இப்போ தான் உருவாக ஸ்டார்ட் ஆச்சு, அப்போனா நீ இதை அதெல்லாம் போய் எடுக்கணும், அதுக்குள்ளவே நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் எப்படியாச்சும் அதை எடுத்தாகணும், உள்ளே போகிற எங்களுக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம்,
இப்படின்னு இவனை சொல்லும் போது அங்கே ஒரு சவுண்டு வருது. என்னதுரா அதுன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் தான். இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே தேச்சின்னு ஓடுறாங்க. இது எப்படி இங்கே வந்தது? அப்போ தான் அந்த லீடரும் சொல்கிறாங்க, இந்த பைத்தியக்காரத்தனத்தை யார் பண்ணா? இந்த சைடு அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக்ல இருக்கா. ஏ நீனோமியா, நீ போய் போய் எப்படி பண்ணிட்ட? இப்போ இதோட தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். இப்போதான் நம்ம நீனோமியாவும் சொல்றான், ஏய் நீ வந்து கவலைப்படாத, இப்போ அந்த மாஸ்டர் வெளியில இருக்கும், அதுக்குள்ள நம்மளுக்கு டைம் கிடைச்சிரும். ஆமா நீ சொல்றதும் கரெக்டா, அப்போ எவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே டைமுக்காக தானா? ஆமா நம்மளுக்கு டைம் கிடைச்சோனே அந்த மாஸ்டரை நம்ம போட்டு தள்ள போறோம். நீ இது வரைக்கும் பார்த்த நீனோமியா வெறும் சாதாரணமான நீனோமியா தான். இப்போ பாப்பா பேர் என்னோட சுய ரூபத்தை. இந்த சைடு நம்ம நினோமியாவும் அந்த ஆன்சர் கையில் எதோ சொல்லியிருக்கான் போல. இதனாலேயே அந்த ஆன்சரும் தீவிரமாக வேலை செஞ்சுன்னு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வாணிபியாவும் அங்கே வந்து நிற்கான். அவனும் நம்ம நினோமியாவை தான் தின்னிருக்கான். ஏ நினோமியா எங்கே இருக்கு? அப்போ தான் அங்கே ஒரு ஆண்ட்டை வருது. இதை பார்த்து அவனும், ஹே ஆண்ட் நம்ம நினோமியாவை பார்த்தியா? இதனாலேயே அதுவும் நினோமியா இருக்க எடுத்துக்க போகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம வாணிபியாவும் நினோமியா கிட்டே வந்துடுறான். ஏ நினோமியா நல்ல வேலை நீ சேஃபாக தான் இருக்க, ஏன்னா ஒரு பெரிய மாஸ்டர் வெளியில் சுற்றின்னு இருக்கு. இப்படி இவனு சொல்லி இருக்கும்போது அந்த மாஸ்டரும் உள்ளாந்தது. இதை பார்த்த நினோமியாவும் சொல்கிறான், ஹே மாஸ்டர் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். இதை பார்த்து அந்த மாஸ்டரும் ஓடி வந்து இவங்களும் ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருக்காங்க போல. இதனால அந்த மாஸ்டரும் பள்ளத்திலே விழுந்தது. இப்போதான் நம்ம நினோமியாவும் அங்கே இருக்க ஆன்ஸ் எல்லாம் கூப்பிட்றான். இதனால அந்த ஆன்ஸும் அங்கே வந்து எதோ போட்டுது, பார்த்தா சிமெண்ட் தான். இதனால அந்த மாஸ்டரும் ஒரே ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் நம்ம நினோமியாவும் சொல்கிறான், ஹேய் உன்னோட பவரை யூஸ் பண்ணு. இதனால அவளும் யூஸ் பண்ணுறா. இதனால அந்த சிமெண்ட்டும் ஒரே ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் அது உறைஞ்சாலும் அந்த மாஸ்டர் எப்படியோ அதை விட்டு வெளில வந்தது. இதை பார்த்து அவங்களும், ஹே அது வெளில வருது, ஹே ஆல்ஃபா டீம் நீங்கள் அங்கேருந்து போயிடுங்க, இப்போ நம்ம பிளான் பி ஏதாவது செயல்படுத்தி ஆகணும் போல. நினோமியாவும் சொல்கிறான், இப்போதைக்கு நம்ம கையில் வெப்பன்னு சொன்னால் அது நீ வண்டி தான், ஆனால் இப்போது என்னால் சண்டை போட முடியாது, நான் இன்ஜூர்டாக இருக்கேன், அதனால எனக்கு ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் தேவை. அது பரவாயில்ல, நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்டடு, உன்னோட தேவை எனக்கு தேவைப்படும், ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் இந்த மாஸ்டரை நம்ம போட்டு தரலாம். இதை கேட்ட அவங்களும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவளை இவன் கட்டையில் கொண்டு போகிறான். அந்த பொண்ணும் கேட்குறான், ஹே எதுக்கு என்ன இப்படி பண்ணுற? நீ இதை தான் சொன்ன, நீ வந்து கொஞ்ச நேரம் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு, அது வரைக்கும் உன்னை என்ன நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? இப்போவும் நீ ஏ சொல்தான், அந்த மாஸ்டர் உன்னை பார்த்து தான் தொத்தின்னு வருது, இப்போ நீ தான் ஒரு பிரே மாதிரி, அதனால அதுவும் தொத்தினே வரும், அதுக்கு நீ இப்படியா இப்படின்னு இவங்களும் ஓடினு இருக்காங்க. இவங்களும் ஓடும் போது நம்ம நினோமியாவும் சொல்கிறான், ஏ ஆண்ட் நம்மளோட பிளான் பக்காவாக இருக்குல்ல, பார்த்தா அந்த ஆண்ட்டும் ஏதோ ஒன்று அங்கே மாட்டி வச்சிருக்கு, பார்த்தா அது ஒரு பெரிய கட்டை தான், இவங்களும் ஓடி தப்பிச்சிடறாங்க, ஆனால் அந்த மாஸ்டர் அதில் மாட்டிக்குது, இதனால அதுவும் அங்கே இருக்க பள்ளத்தில் விழுந்தது, அந்த பள்ளத்தில் ஃபுல்லாகவே லிக்விடாக இருக்கு. இப்போ தான் நம்ம நினோமியாவும் சொல்கிறான், ஏ வாணிபியா நம்மளோட பிளான் பக்காவாக இருக்குல்ல? ஆமாம் நம்மளோட பிளான் பக்காவாக இருக்குது, இப்போ செயல்படுத்தலாம் இப்படின்னு அவனும் நெருப்பேற்ற அது உள்ளே போடுறான். இப்போ தான் அவனே சொல்கிறான், இது வந்து ஒரு பெட்ரோலியம் மாதிரி தான், அதனால இதெல்லாம் ஈஸியாகவே பற்றி நெறியும், இதனாலே அவனும் போட்டானா, அதனால இதெல்லாம் ஈஸியாகவே பற்றிக்கும். இவன் போட்ட எத்த செகண்டே அங்கே ஒரு பயங்கரமான தீயம் உருவாகுது. இதனால அந்த மாஸ்டரும் கத்தின்னு இருக்கு. அந்த மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை, அதுவும் அங்கே இருக்க ஏரியா மொத்தத்தையும் அட்டாக் பண்ணி வீழ்த்தின்னு இருக்கு. இதனால இவங்களும் சைடாக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணே சொல்கிறா, இந்த மாஸ்டர் வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே அழிச்சுன்னு இருக்கு. இப்போ தான் அந்த பொண்ணே சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம கையில் வேறு எந்த வழியும் இல்லை, நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் போல. ஏய் இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கக்கூடாது, அப்படி பார்த்தாலும் நீ என்னோடய டீம் தான், உங்கள் அப்பா என்ன இந்த மாதிரியா பண்ணார், என்னது எங்கள் அப்பாவா, எப்படி எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும், அந்த ஆள் ஒரு கேவலமானவன், அதுவும் இல்லாமல் என்னையும் எங்கள் அம்மாவையும் அவன் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டான், இதனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அதுக்கப்புறம் தான் நான் உழைச்சி இந்த கம்பெனிக்கு வந்தேன், இந்த கம்பெனியில் கொடுக்குற வேலை எல்லாத்தையும் செஞ்சேன், இதனால் இந்த கம்பெனியோட எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவித்தேன், அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியால் எனக்கு நிறையவே சந்தோஷம் கிடைச்சிது. இப்படி இவ்வளோ சொல்லிருக்கும் போது நம்ம நினோமியாவும் அதை அமைக்கிட்டு, ஏ உன்னோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதை பார்த்து அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிதான், இதனாலே அவளும் அடிச்சிடறா, ஏய் எவ்வளோ தைரியம் தான் என் கிட்ட வந்து அதை அமைக்கிருப்பேன். இப்போ அது முக்கியம் இல்லை, எப்பயுமே ஒர்க்குக்காக நீ வந்து கடின உழைப்பு போடுற, நீ வந்து அந்த ஒர்க்கை ஒரு காடாக நினைக்கிறேன், ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, உன்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனிக்காரங்க தான் அந்த பிரெயின் வாஷே பண்ணியிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் நீ வந்து உன்னோட முழு மனசோட எல்லாத்தையும் ஃப்ரீடமோட பண்ணு, எல்லாத்தையும் நீ ஒன்றும் அடைஞ்சு கிடக்கிற பறவை இல்லை, நீ வந்து ஃப்ரீயாக பறக்கலாம், எல்லா ஏரியாவுக்கும் போகலாம். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளோட அப்பாவோட ஞாபகம் தான் இவளுக்கும் வருது, இவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் மனசுக்கு பிடிச்சதை தான் பண்ணுவார், அதுவும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் ஃப்ரீடமாக தான் இருந்திருக்காரு, அவர் நினைச்சா போவார் நினைச்சா வருவார். இப்படி சொல்லிருக்கும் போதே பின்னாடி அந்த மாஸ்டர் வந்தா, இதை பார்த்து நம்ம நினோமியாவும் அவனோட வெப்பனத்தை அங்கே தூக்கி போறான், இதனால அங்க ஒரு பெரிய பள்ளமும் கிரியேட் ஆகுது. ஹேய் இந்த வெப்பனை பத்தி என்ன நினைச்ச, சரியான சமயம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், இதனாலதான் நான் இதை கரெக்டான டைமிங் தான் தூக்கி போட்டேன், இப்போ போ உன்னோட பவர் வச்சு அந்த மாஸ்டரை போட்டு தள்ளு. இதை கேட்டாவளும் அவளோட ஃபுல் பவரோட அங்க போய் சண்டை போடுறான், இவளும் ஒரே ஸ்லாஷ்ல அந்த மாஸ்டரை படுக்க போட்டுறான். இதை பார்த்து நம்ம நீரோமியாக்கு அவ்வளவு சந்தோஷம், அவனும் சொல்றான், ஹே மாஸ்டர் நீ எல்லாம் என் முன்னாடி ஒரு கால் தோசை தான், உன்ன மாதிரி ஒரு மாஸ்டர்லாம் என் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதியே இல்லை, உன்னை பார்த்து நாங்களாம் பயந்து ஓடணும் பத்தியா, என்னதான் சொல்லும். இப்படி சொல்ல இருக்கும்போது அந்த
மாஸ்டரும் பின்னாடி வந்தது. இதை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் நினோமியா அப்படின்னு அவங்களும் சொல்லான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டர் நம்ம நினோமியாவை அட்டாக் பண்ணிது. இதை பார்த்தா அவங்களும் நினோமியா அவ்வளோதான் செத்துட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரின்னு வந்து அவனை காப்பாற்றிட்டு இருக்கா. அவளும் சொல்கிறான், என்னோடய ஃபுட்டு மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, ஏன்னா இவனை நான் வண்டி தான் சாப்பிட்ணும், எவ்வளோ தைரியம் தான் நீ சாப்பிடுவேன் இப்படின்னு அவளோட முடியை மாஸ்டர் ஃபார்முக்கு மாற்றி அவளும் அங்கே சாப்பிட்டுறா. இதனால் அந்த மாஸ்டரும் அங்கேயே செத்து போயிது. இதை பார்த்து நம்ம நினைமாக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் வந்து இப்போது என்னோடய சாவை நெருக்கமாக பார்த்துட்டு வந்தேன் தெரியுமா, நல்ல வேலரின் நீ வந்து காப்பாற்றிட்டேன், உனக்கு சாப்பிட என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன் சொல்லு, எனக்கா எனக்கு வந்து மீட் வேணும் இப்படி இவங்களும் சொல்லிருக்கும்போது அங்கே ஒரு ரெட் கலரில் லைட் இது. இதை பார்த்தா அவனும் என்னது இது லைட்டு, இப்படி இவங்களும் அந்த லைட்டை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்ட்டங்க ஒரு போர்ட்டலும் உருவாகுது. இதை பார்த்தா நின்னமையாக்கும் இப்போ தான் புரியுது, இந்த போர்ட்டல் இது அதே போர்ட்டல் தான் அந்த ஃபஸ்ட்டு நல்லா போக அந்த போர்ட்டல் இப்படின்னு இவங்களும் அந்த போர்ட்டலுக்குள்ளே விழுறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த போர்ட்டல் அவங்கள இன்னும் எத்துக்கே அமைச்சுதா இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள், அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நான் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன், உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனரா.